வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது கூட போராட்டத்துக்கு எதிராக வந்து அவன் கட்டவிழ்த்து விட்ட அந்த ஒரு வன்முறையை வந்து நம்ம கடுமையாக எதிர்த்தோம். ஸோ இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போராடுறவங்களுடைய வீட்டை இடிப்போம் அப்படின்னு மிரட்டுறது நியாயமா? ஸோ இதில் வந்து ஒரே விதத்தில் போராடுறவர்கள் எல்லாரையுமேலாம் அவர்கள் பண்ணல, வன்முறையில் ஈடுபடுறவங்கள பண்ணுறாங்க. ஸோ இப்போ யோகி அவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்குது, விவசாய போராட்டம் இருக்குது, 200 சீட் அவர் அப்படியே ஜெயிச்சாலும் கம்மியாக ஜெயிப்பாங்க. பார்த்தா 275 கிட்ட வந்தாச்சு பிரச்சாரத்திலேயே, அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க மக்கள். இப்போ இந்தியாவுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி. ட்ரைபல் லீடர் வைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு தலித் லீடர் வைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு விமனை வைக்கிறீங்களோ, இல்லாட்டி ஒரு முஸ்லீம் நிறுத்துறீங்க, இல்லாட்டி சதர்ன் இந்தியாவே ஒருத்தர் வராரு. இப்படிலாம் வரும்போது உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் கன்வர்ஷன் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்துமே வந்துடும். மம்தா பானர்ஜி, கேசிஆர், அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பார்த்துட்டு நம்ம மாநில முதல்வருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியை மாற்றணுங்கிற ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? ஆசை வரல, ஆனால் கும்படி பண்ணி தானே யார் ஓட்டு போடுறது? மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம். தமிழக அரசியல், இந்திய அரசியல், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாம் எழுப்பும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க என்று நம்மோடு இணைஞ்சிருக்கார் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நேரடியாக அவர்கள்கிட்டயே கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை பெறுவோம். வணக்கம். வணக்கம். பாஜக வந்து சமீப காலமாக குறிப்பாக மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கலவரம் பண்ணக்கூடியவர்களுடைய, இல்லாட்டி போராட்டம் பண்ணக்கூடியவர்களுடைய இல்லீகல் அசெட்ஸ் அந்த மாதிரி, இல்லாட்டி அவங்களுடைய கட்டிடங்கள்லாம் இடிக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியுது. யூபி தேர்தலில் புல்டோசரை வச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமே நடந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது கூட போராட்டத்துக்கு எதிராக வந்து அவன் கட்டவிழ்த்து விட்ட அந்த ஒரு வன்முறையை வந்து நம்ம கடுமையாக எதிர்த்தோம். ஸோ இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போராடுறவங்களுடைய வீட்டை இடிப்போம் அப்படின்னு மிரட்டுறது நியாயமா? ஸோ இதில் வந்து ஒரே ஒருத்தர் போராடுறவர்கள் எல்லாரையுமேலாம் அவர்கள் பண்ணல, வன்முறையில் ஈடுபடுறவங்களை பண்ணுறாங்க. ஸோ போராட்டம் டெமோக்ராட்டிக்லி நீங்கள் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா யாருமே ஆக்ஷன் எடுக்க போதில்ல. அது அன்லாஃபுல் அசம்பிளியோ இல்லாட்டி நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா அதுக்கான சும்மா ஒரு கூப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு காலையில் கூப்பிட்டு போயிட்டு சாயந்தரம் விட்டுற ரிலீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்ட்லாம் இந்த மாதிரி பண்ணல. பை புக் இப்படி பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உடனே யாருமே வந்து கிடையாது தான், ஏன் போய் புல்டோசர் விட்டுருக்கா, அவர்களுடைய ஹார்டன்ஸ் சேவிங்ஸ் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதே வேல்யூ இருக்கிற கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அடித்து உடைக்கும் போதோ கொளுத்தும் போதோ அதுவும் மக்களோட வரிப்பணம் தானே, மக்களோட ஹார்டன்ட் மணியை தானே வரிப்பணம் வரியாக கட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து கொடுக்குற பஸ்ஸையோ ட்ரெயினையோ நீங்கள் ஒரு ஆஃபீஸையோ கவர்மெண்ட் ஆஃபீஸோ எரிச்சிங்கன்னா அதுவும் ஹார்டன்ட் மணி. ஸோ அந்த தாட் வந்து மக்களுக்கு முதல்ல வரணும். ஸோ ஒரு சைடு குற்றச்சாட்டு இதில் என்ன வைக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வீடுகளும் சொத்துக்களும் தான் இந்த மாதிரி தாக்கப்படுது. இல்லை அப்படி இல்லை, அது மத்திய பிரதேசிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அரசு வந்து, இல்லை ஹிந்துஸோட வீடு எல்லாமும் இருக்குது அப்படின்லாம் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. ஸோ சி, ரெண்டு விஷயம் இதில் வந்து ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரெண்டு தராசில் வச்சு பார்க்கணும் நீங்கள் சரியாக தவறான. ஒன்று மக்கள் மன்றம், இன்னொன்று நீதிமன்றம். இது ரெண்டுத்துக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது, வேறு எதுவுமே கிடையாது. தனிப்பட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து கிடையாது, சரின்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்லலாம் தான் வேறு. ஸோ மக்கள் மன்றத்தில் நீங்களே சொன்ன மாதிரி போன அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கே இது புல்டோசர் அந்த லோகோலாம் போட்டு போனாங்க, புல்டோசர்லாம் மீட்டிங்லாம் வச்சாங்க, புல்டோசர் பாபானே பேர் வச்சாங்க யோகி அவர்களுக்கு. ஸோ அப்படி பண்ணி அதுக்கான பேர் ஆதரவு வந்துருச்சு. ஸோ யோகி அவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்குது, விவசாய போராட்டம் இருக்குது, 200 சீட் அவர் அப்படியே ஜெயிச்சாலும் கம்மியாக ஜெயிப்பாங்க, பார்த்தா 275 கிட்ட வந்தாச்சு. ஸோ அதனால் மக்கள் பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க பிரச்சாரத்திலேயே, அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க மக்கள். ஆனால் மக்கள் அப்ரூவ் பண்ணாலும் சரி, மக்கள் சில விஷயத்தில் இமோஷனல் டிசிஷன் எடுத்து தவறாகவும் சொல்லலாம். அதுக்கு நீதிமன்றம் தான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இருக்குது. ஸோ நீதிமன்றமும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் லீகலாக ஸ்டே பண்ணலாமா, நீங்கள் லீகலாக இதெல்லாம் பண்ணணும், இல்லீகலாக பண்ணாதீங்கன்னா இவ்வளோதான் கைட்லைன் கொடுத்துருக்கு. ஸோ அது லீகலாக இல்லீகலாங்கிறது அரசு கொடுக்க வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷன். இல்லீகலாக இருந்துச்சுன்னா நீதிமன்றம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண சொல்ல போகிறாங்க, எந்த அரசும் அது கட்டுப்பட்டு தான் நடக்கும். ஸோ நீதிமன்றம் வந்து ஓவர் ஆச்சிங்காக இது வந்து எனி இல்லீகல் எனி டெமாலிஷன் புல்டோசர் டெமாலிஷன் தவறுன்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, லீகலாக எல்லாமே ப்ரொசீட் பண்ணுங்கள், லீகலாக பண்ணால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு பதில். மக்கள் மன்றம், நீதிமன்றம் ரெண்டுமே வந்து அரசு சொல்கிறது பண்ணுறது சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட கருத்து அவங்க தனிப்பட்ட கருத்து. இதில் யாராவது ஒருத்தர் தவறுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து இது விவாதித்து இதை வந்து நிறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டினியூஸாக நடக்காதுன்னு தான் என்னோட கணிப்பு. என்னென்னா நீங்கள் அந்த போன தடவை அந்த மற்ற ஊர்லலாம் இந்த ஹனுமா ஜெயந்தி, ராமர் ஸ்ரீராமநவமி எப்போ கலவரம்லாம் நடந்துச்சு மற்ற ஸ்டேட்ஸில், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பெங்கால் எல்லாத்துலேயும். ஆனால் யூபியில் நடக்கவே இல்லை, யூபியில் கலவரமே நடக்கலை. எல்லாத்துலேயும் இப்போ அந்த ப்ரொசஷன் அப்போ கலவரம் நடந்துச்சு, யூபியில் பீஸ்ஃபுல்லாக ப்ரொசஷன் நடந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு அப்போவே வந்து பயம் வந்துருச்சு இது, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த புல்டோசர் விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இது வந்து
இந்த நுபுஷமா சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது திருப்பி எல்லாருமே ரியாக்ட் பண்ணும்போது பண்ண ரியாக்ஷன் அதில் கலவரம் வந்ததுனால இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொரு தடவையும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போன தடவை நம்ம ராமநவமி ஹனுமன் ஜெயந்தியை போய் பார்த்தப்போ யூபியில் பீஸ்ஃபுல்லாக நடந்த மாதிரி இனிமேல் மற்ற விஷயங்கள்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை லெசன் நீங்கள் டீச் பண்ணிட்டீங்கனாலே அது போதும். கோர்ட் வந்து தப்புன்னு சொன்னாங்கன்னா தென் வி நீட் டு அக்ரி, பட் கோர்ட் வந்து லீகலாக பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது தப்பு கிடையாது. இப்போ டெல்லியில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல். இப்போ இந்தியாவுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி. பாஜக இன்னும் அவங்களுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லலை. ஆனால் எதிர்கட்சி தரப்பில் ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி இப்போ கூட ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் அதுக்கு அழைச்சி சில பேர் வரல, சில பேர் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியினுடைய வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்? இது பெரிய வாய்ப்பு இருக்காது எதிர்கட்சிகள் அவங்களுக்கு. இப்போ எப்போதுமே இந்த மெஜாரிட்டி பெருசாக இருக்கிற கட்சிக்கு வந்து ஈஸியாக செயல் த்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்ச அந்த விவிகிரி நீலம் சஞ்சீவ ரெட்டி வாஸ் வெரி க்ளோஸ் ஃபாட் எலெக்ஷன். அது ஏன்னா ஆளுங்கட்சியிலேயே அந்த பிளவுலாம் வந்துலாம் பார்த்தோம் 69. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜனாதிபதி தேர்தலையுமே பெருசாக வரல. நீங்கள் வந்து ஒரு அதுக்குன்னு எதிர்கட்சிகள் வந்து வேட்பாளர்னு நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 87 வெங்கட்ராமன் அவர்கள் பிரசிடென்ட் ஆகும்போது, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கும்போது நமக்கு தெரியும் ராஜீவ்காந்தி அவர்கள் 400+ சீட்ஸ் எம்பிஸ் இருந்தாங்க. அதே மாதிரி பல ஸ்டேட்ஸ் ஜெயித்தாங்க அந்த சிம்பத்தி வேவ் எல்லாத்துலேயுமே. அப்படி இருந்தும் ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ண ஐயரை வந்து ஆப்போசிட் சைடில் நிறுத்தினாங்க. ஸோ அதே அதுக்கப்புறம் சங்கர் தேவ சர்மாக்கும் அப்படி தான், அப்பயும் நல்ல மெஜாரிட்டி இருந்து, பட் ஆப்போசிட் சைடில் எல்லாருமே நிறுத்தினாங்க. வாஜ்பாய் டைமில் அப்துல் கலாமுக்கு ஆப்போசிட்டாக நிறுத்தினதை நம்ம பார்த்தோம். அப்புறம் பிரதீபா பாட்டீல் சரி, அப்புறம் பிரணாப் முகர்ஜி வரும்போதும் இங்கே வந்து பிஎஸ் அக்மா வந்து பிஜேபி ஏடிஎம்கே அண்ட் பிஜேடி சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாங்க. பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அப்பயுமே சில கேண்டிடேட்ஸ் பேர்லாம் வந்தது, பட் ஆனால் அல்டிமேட்லி இதுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு முயற்சியாக இருக்குது. ஏன்னா தே வில் ஹவ் டு கிவ் அ ஃபைட், ஒரு பேட்டில் கொடுக்கணும், அப்படியே வாக் ஓவராக விட மாட்டாங்க எந்த கேண்டிடேட்டுன்னு பொறுத்திருக்கு. ஸோ ட்ரிக்கியாக ஆகிடும் சம்டைம்ஸ். இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்ததுனால மாயாவதி அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. நிதிஷ்குமார் இப்போ பிஜேபி சைடு இல்லைனாலும் அவருக்கு பீகார் கவர்னராக இருந்ததுனால அவரை சப்போர்ட் பண்ணாங்க. தலித் சமுதாயத்தில் வந்ததுனால மாயாவதி அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், அதே மாதிரி பல்வேறு கட்சிகள் அதுக்கப்புறமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது கேண்டிடேட் வந்து இட் வில் மேட்டர் அ லாட், இட் வில் சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ். பிஜேபியில் இருந்திருந்தாலும் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு தொடர்பு வச்சிருந்தாலும் சில கேண்டிடேட்ஸ் வந்து அப்பீல் ஆவாங்க, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற சிஎம்ஸ்க்கெல்லாமோ அப்பீல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஆப்போசிட் சைட்லேருந்துமே உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் வரும். நீங்கள் பிரதீபா பாட்டீலுக்கு வந்து சிவசேனாவே ஓட் போட்டாங்க, நமக்கு தெரியும். சிவசேனா போய் பிஜேபியோடு இருந்தாங்க, பட் பிஜேபி கேண்டிடேட் அப்போஸ் பண்ணி பிரதீபா பாட்டீல ஓட் பண்ண, ஏன்னா அவங்க மகாராஷ்டிராவோட பொண்ணு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டைனமிக்ஸில் ப்ளே ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ரூலிங் பார்ட்டியோட ஓட்ஸ் இம்பாக்டாக இருக்கும். நீங்கள் யாராக வச்சாலும் அவங்க ஓட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அண்ட் டிபெண்டிங் ஆன் த கேண்டிடேட்ஸ் ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு ஓட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைபல் லீடரை வைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு தலித் லீடரை வைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு விமனை வைக்கிறீங்களோ, இல்லாட்டி ஒரு முஸ்லீம் நிறுத்துறீங்க, இல்லாட்டி சதர்ன் இந்தியாவிலேயே ஒருத்தர் வராரு, இப்படிலாம் வரும்போது உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் கன்வர்ஷன் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்துமே வந்துடும். ஸோ அதனால் ஆப்போசிஷனுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது. அவங்க ஆல்ரெடியே பிளவுபட்டு இருக்காங்க. கேசிஆர் ஒரு சைடில் இருக்கார், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண பார்க்குறாரு. பவார் ஒரு மாதிரி இருக்குது. மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில் வரணும்னு பார்க்குறாங்க, அதை நிறைய பேர் புறக்கணிச்சாங்க. அவங்க ஜெகன் ரெட்டிக்கு இன்வைட் கூட அனுப்பலை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜெகன் ரெட்டி அவர்களும் நவீன் பட்நாயக் அவர்களும் ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கட்சி சேர்ந்தாலுமே பிஜேபியோட கேண்டிடேட் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதையும் மீறி சப்போர்ட் வரும் தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை தான் பிஜேபி நிறுத்துவாங்க. நம்மளுக்கு இப்போ நிறைய நேம்ஸ் போகிறது நமக்கு தெரியும், பட் மோடி ஷா ரெஜீமில் வந்து அது வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம். அப்படி தான் ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச், பட் இட்ஸ் அ கிவன் டன் அண்ட் டஸ்டட் எலெக்ஷன். பிஜேபியோட கேண்டிடேட் தான் ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க. இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட எதிர்கட்சிகளை ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை இப்போ மம்தா பானர்ஜி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கேசிஆர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து தேசிய கட்சியாக மாற்றி தேசிய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆம் ஆத்மி வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய கட்சியினுடைய வலிமையை வந்து 2-3 மாநிலங்களில் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது 60-70 வருஷமாக ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. ஜனாதிபதி தேர்தலுக்கு மற்ற கட்சிகளை வந்து அவங்களால ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவு கூட கெப்பாசிட்டி இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க வீக்காக இருக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க இப்போ நமக்கு தெரியும் அவங்க ப்ரையாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து அவர்களே ஒரு இடத்துல குற்றம் சாட்டுறது, இலவாசி ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக எங்கேயா போராடி பார்த்தோமா? வீதிக்கு இறங்கி பார்க்கல. அவங்களுடைய
பிரின்ஸ் ஆர் ஸோ கால்ட் இன் கோட்ஸ் பிரின்ஸ் ஆர் தலைவர் அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் இன்டராகேஷன் கொடுத்தோன்னே நாடு ஃபுல்லாக இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ஒன்று டெல்லிக்கு போகிறாங்க, இல்லாட்டி அந்தந்த மாநிலத்தில் வந்து இப்போ வீதியில் இறங்குறாங்க. இது ஒரு இன்டராகேஷன் தான் போயிட்டு வரணுமே. அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் இதுதான், அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் அந்த குடும்பத்துக்குனா என்ன வேணால் நம்ம பண்ணுவோம், நாட்டோட மக்களோட நலன் நம்ம பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக தெரியுது. அவர்கள் போன வருஷம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க 10 day ரிலே ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண போகிறோன்னு, முதல் நாளுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கலை. ஸோ அவங்களோட கட்சியோட பலமும் அவ்வளோதான். அவர்களுடைய அக்செப்டன்ஸ் மற்ற பார்ட்டிஸுக்குமே தெரிஞ்சிருச்சு, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு மற்ற பார்ட்டிஸுமே தெரிஞ்சு. அதனால தான் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கிட்டே போய் பேசணுங்கிறத எடுக்காமல் மம்தா பேனர்ஜி தான் தனியாக எடுக்கிறாங்க, கேசிஆர் தான் தனியாக எடுக்கிறாங்க, ஆப் தான் தனியாக எடுக்கிறாங்க. அப்படி இவர்களோட முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பவர் இவங்களுக்கு இருந்து பவர்ஃபுல் பொசிஷனாக இருந்தாங்கன்னா, இல்லாட்டி பவர்ஃபுல்லாக எதிர்கட்சிகளே பார்த்தாங்கன்னா கூட அட்லீஸ்ட் இவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிலாம். அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ காங்கிரஸ் வந்து அவர்கள் தெளிவாகிட்டாங்க, அவர்களுக்கு வந்து அவர்களுடைய குடும்பம் தான் முக்கியம், அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலியின் காங்கிரஸ் அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அவர்களை வந்து இந்த மாதிரி கரப்ஷன் சார்ஜஸ்லேயும் காப்பாற்றுறது தான் முக்கியம்னு இந்த கடைசி 3-4 நாளாக நடந்த இந்த இடி இன்ட்ராகேஷனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நாட்டோட மற்ற பிரச்சனை பற்றிலாம் அவங்க பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் பற்றி அவங்களுக்கு பெருசாக கவலை, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்க நம்ம யாரை நிறுத்தினாலும் நம்ம தோக்க போகிறாங்க, ஆனால் நம்ம யாருமே நிறுத்த வேணாம்மா கூட அவங்க நினச்சிக்கலாம். இப்போது மம்தா பானர்ஜி, கேசிஆர், அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பார்த்துட்டு நம்ம மாநில முதல்வருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், அஇதிமுக அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அகில இந்தியா ஐன்னொன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க, அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியை மாற்றணுங்கிற ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? ஆசை வரல, ஆனால் கும்மிடி பண்ணி தானே யார் ஓட்டு போட்டுருது. அதிமுகவுக்கு கூட சப்போர்ட் இருக்கும், மற்ற கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் சப்போர்ட் இருந்திருக்கு. பட் திமுகவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டே வராது. இவர்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே பகச்சிக்கிட்டு இவர்களுடைய கொள்கை எதையுமே மற்ற இடத்துல போய் பேச முடியாது. அது வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க, இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயம் பெற்றியும், ஒன்று வந்து இந்தி எதிர்ப்பு, இன்னொன்று வந்து பிராமண எதிர்ப்பு, ஒன்று வந்து இந்து எதிர்ப்பு, இன்னொன்று வந்து போலி சமூக நீதி. ஸோ இதுதான் இவர்களுடைய இது. அப்புறம் ஆன்டி நார்த் இந்தியன், இது எதையாவது நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமா இந்தியா லெவலில்? தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் கூட போய் நீங்கள் பிராமண எதிர்ப்பு பேச முடியாது, இந்து எதிர்ப்பு பேச முடியாது, ஹிந்தி எதிர்ப்பு பேச முடியாது. அங்கங்கே ஒரு ஒரு லீடர் பேசலாம், அவர்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டண்டாக இல்லை. அங்கே தெரிஞ்சு ஹிந்தி சித்தராமையா பேசலாம்னா அவருக்குமே ஹிந்தி தெரியும், அவருடைய தனிப்பட்ட பாலிட்டிக்ஸ்க்காக பேசுகிற தவிர, அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷன், அவர் ஒரு ஏத்திஸ்ட்டு, அதனால் அவர் ஒரு விதமாக பேசலாம் தவிர, பட் கர்நாடகாவோ தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ மற்ற எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச முடியாது. இவர் பேசுகிற சமூக நீதி மற்ற இடத்துலலாம் இல்லையான்னு, இவர்கள் ஏதோ திராவிட மாடல் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்னு இவர்கள் வந்து லெட்டர்லாம் எழுதினார், யாருமே பதில் சொல்லலை. இவர் லெட்டராக எழுதினார், ஓபிசி கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கடிதாசு போட்டார், நீட்டுக்கு லெட்டர் போட்டார், சமூக நீதி இந்த மாதிரி திராவிட மாடலை பற்றி பேசினாங்க. யார் அக்செப்ட் பண்ணி யார் பதில் சொன்னாங்க? ஸோ எல்லாருமே கேட்பாங்களா, அப்பா நீ உங்கள் ஸ்டேட்டில் ஓபிசி பாலிட்டிக்ஸ் பண்ண, நாங்களாம் எத்தனை காலத்துமே ஓபிசி பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், தேஜஸ்வி யாதவோ, அகிலேஷ் யாதவ்க்கோ, ஜெகன் ரெட்டிக்கோ நீங்கள் கற்றுக் கொடுக்கணுமா, நவீன் பட்நாயக்கோ நீங்கள் கற்றுக் கொடுக்கணுமா? அவர்கள் பார்க்காததா இந்த பாலிட்டிக்ஸ்லாம், இந்த மாடல்லாம் அவர்கள் பார்க்கல. டெவலப்மெண்ட்னா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொடுத்து தான் எடுத்துக்கணுமா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சி நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் போகணும்னா நீங்கள் ஒரு கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும். நாங்கள் தான் எல்லாம் நான் எங்கள்கிட்டேருந்து நீங்கள் வாங்க, நீங்கள் லெட்டர் எழுதிட்டு இருக்கலாம். ஸோ நீட்டை பற்றி நீங்கள் எழுதினீங்கன்னா மற்ற ஸ்டேட்லலாம் தெளிவாக தெரியுது, நீட்னால தான் ஏழை மாணவர்களுக்கு வந்து படிக்கிறது, எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடைக்குதுன்னு எல்லா மாநிலத்துலையுமே தெரிஞ்சிச்சு, பட்டவட்டமாக தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நீங்கள் அனைத்து இந்தியன்னு போட்டுக்கிட்டலாமே தவிர, ஆன் பேப்பர் இருக்குமே தவிர, நீங்கள் இந்த பக்கம் கும்படி பண்ணி தான் கூட அங்கே ஓசூர் தாண்ட முடியாது, நீங்கள் கோயம்புத்தூர் தாண்ட முடியாது, உங்கள் பார்டர் இது தான். கோயம்புத்தூர் போக முடியல, இப்போ கோயம்புத்தூரையுமே போக முடியல, அடுத்தது ஓசூருமே போக முடியாது, ஓசூர் கிருஷ்ணகிரி எல்லாமே போக முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் மூலமும் சீக்கிரம் வந்து திருவள்ளூர் கும்படி பண்ணி, கடைசி வரைக்கும் ஸ்டாலின் பிரதமராக வருது, உதயன் முதல்வராக வருது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே, அது கனவு தான். உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் நேரம் தந்து பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. சார்